நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத ரேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம், என்னோட பேர் நெல்சன் ஆந்தனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். மறக்காம இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆந்தனி ஜோக்கியம். தேங்க்யூ. இறையேசுவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் பிரியமான அன்பு இறை மக்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்தின் பெயரால் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்தினுடைய ஆசீரை உங்களுக்கு நிறைவாக இத்திருப்பலியின் வழியாக அளிக்க நான் முன்வருகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளில் இறை அன்பை பற்றியும் பிறர் அன்பை பற்றியும் அழகாக நமக்கு விளக்கி கூறுகின்ற இறை வார்த்தையை நமக்கு அளிக்கின்றார். இறை அன்பு என்பது என்ன, அதை எவ்வாறு நாம் பிறர் அன்போடு பகிர்ந்து வாழ வேண்டும் என்கிற அடிப்படை பண்பு நலன்களை இன்றைய இறை வார்த்தையின் வழியாக ஆண்டவர் இயேசு நமக்கு அளிப்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அன்பு என்கிற வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. எல்லோரும் அன்பை பயன்படுத்துகிறார்கள். அன்பு என்கிற வார்த்தையினால் இன்றைக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறவர்கள் பல பேர், அன்பு என்கிற வார்த்தையினால் ஏமாற்றப்பட்டிருக்கிறவர்கள் பல பேர், அன்பு என்கிற வார்த்தையினால் காயப்பட்டு நொறுங்குண்டு கிடக்கிறவர்கள் பல பேர், அன்பு என்கிற வார்த்தையினால் பிரிந்து போன குடும்பங்கள் பல உண்டு, அன்பு என்கிற வார்த்தையினால் கடன்பட்டு கடனாளிகளாக கிடப்பவர்கள் பல உண்டு, அன்பினால் நாள்தோறும் அழுது கொண்டிருப்பவர்கள் பல உண்டு, அன்பினால் உறுதி உதறி தள்ளப்பட்டு புறம் தள்ளப்பட்டு கைவிடப்பட்டவர்களாக இருக்கிறவர்கள் பல பேர். இப்படிப்பட்ட இந்த அன்பானது பல நிலைகளில் மனிதனை சிதைக்கக்கூடிய அளவிற்கு கூட சென்றிருப்பதுதான் இன்றைய யதார்த்தமான சூழ்நிலையாக இருக்கிறது. அன்பு அன்பு என்கிற வார்த்தைகள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டாலும் என் அன்பிற்குரியவர்களே, இந்த அன்பிற்குரிய அடிப்படையான நலன்களும் ஆசீர்வாதங்களையும் இன்றைய உலகம் இழந்திருப்பதையே நாம் பார்க்கிறோம். இது ஒரு உறவின் உன்னதம். எவ்வாறு ஒவ்வொரு மலரிலிருந்தும் வாசம் வருகிறதோ அதுபோன்று மனிதன் என்கிற இந்த மனித மாண்பிலிருந்து வெளிப்படுவது அன்பாகத்தான் இருக்க வேண்டும், அன்பாகத்தான் இருக்க வேண்டும். இந்த அன்பினை ஒவ்வொரு நாளும் நாம் சுவைக்கின்ற போது என் அன்பிற்குரியவர்களே, அன்பினுடைய மேன்மை நமக்கு மகிழ்ச்சியாய் நிம்மதியாய் நமக்கு நிறைவாழ்வை தரக்கூடியதாய் மாறுகிறது. அதை எவ்வாறு இறை அன்பு நமக்கு கொடுக்கிறது என்பதைத்தான் இன்றைய நாளில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். அன்பு பல நேரங்களில் நம்மை சோதிக்கும், ஆனால் கைவிட்டு விடாது. அந்த சோதனை என்ன என்பதை இரண்டு பேருடைய வாழ்க்கையிலிருந்து நான் உங்களுக்கு எடுத்துரைக்க விரும்புகிறேன். விவிலியத்திலிருந்து இரண்டு சான்றுகளை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். யோபு என்கிற மனிதரை பற்றி நாம் எல்லோரும் நன்றாக அறிந்திருப்போம். யோபு இறைவனுக்கு உகந்த நேர்மையாளராக நீதிமானாக இறைவனை முழுவதுமாக அன்பு செய்கின்ற ஒரு மனிதராக வாழ்ந்து வருகிறார். ஆனால் அப்படிப்பட்ட நேர்மையானவரிடத்தில், இறைவன் மீது மிகுந்த பற்றும் அன்பும் கொண்டிருக்கிறவரிடத்தில் சாத்தான் சோதிக்க விரும்புகிறான். கடவுளிடத்தில் சென்று, உன் நேர்மையாளராகிய யோபுவை குறித்து நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்கிற போது ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் உண்மையாகவே எனக்கு சான்று பகரக்கூடிய சிறந்த சாட்சி, நேர்மையானவன், உண்மையானவன், அன்புமிக்கவன்
என்று யோபுவை பற்றி ஆண்டவர் பெருமையாக கூறுகிறார். அப்பொழுது சாத்தான் சொல்லுகிறான், இந்த உலகத்தில் கொடுப்பதையெல்லாம் கொடுத்து விட்டால், கொடுப்பதையெல்லாம் கொடுத்து விட்டால் யார்தான் நேர்மையானராக நீதிமானாக இருக்க மாட்டார்கள்? ஒருவேளை நீ கொடுத்திருப்பதையெல்லாம் அவனிடத்திலிருந்து பிடுங்கிவிடு, எடுத்துவிடு, அப்பொழுது அவன் உண்மைக்கு உண்மையானவனாக, அன்புடையவனாக, நீதிமானாக, நேர்மையானவனாக இருக்கிறானா பார்ப்போம் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் அவருக்கு ஏராளமான செல்வங்களை கொடுத்திருந்தார். மிகப்பெரிய ஒரு செல்வந்தராக இருந்தார் யோபு. அவருக்கு 7,000 ஆடுகள் இருந்தது, 3,000 ஒட்டகங்கள் இருந்தது, 500 ஏற்காளைகள் இருந்தது, 500 பெண் கழுதைகள் இருந்தது, ஏராளமான பணியாளர்கள் இருந்தார்கள், 7 புதல்வர்களும் 3 புதல்விகளும் இருந்தார்கள். இப்படிப்பட்ட செல்வ செழிப்போடு வாழ்ந்தவர் யோபு. ஆனால் இந்த சாத்தானுடைய சோதனைக்கு உட்படுகிற போது ஒவ்வொன்றாக அவர் இழந்து போகிறார். ஆடுகள் களவாடப்படுகிறது, ஒட்டகங்கள் இறந்து போகின்றன, ஏற்காளைகள் எல்லாம் சூறையாடப்படுகிறது, தான் வைத்திருந்த அனைத்து செல்வத்தையும் நிலபுலன்களையும் ஏன் இறுதியாக தன் புதல்வர்கள் புதல்வியர்களையும் இழக்கக்கூடிய சூழ்நிலைக்கு சென்றுவிடப்படுகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு தள்ளப்படும் போது என் அன்பிற்குரியவர்களே, வாழ்க்கையை வெறுத்து போகின்ற அளவிற்கு மனிதன் ஒரு தனிமையான ஒரு வாழ்க்கையை நோக்கி போகிறான். யோபுவினுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிறது, ஏன் எனக்கு இத்தனை சோதனை, இத்தனை சோதனை? நான் கடவுளை அன்பு செய்கிறவன், நீதிமானாக நேர்மையானவனாக வாழ்கிறவன், ஆனால் என் வாழ்க்கையில் இவையெல்லாம் கொடுத்தது போல கொடுத்து விட்டு அனைத்துமே என்னை விட்டு போய்விட்டதே என்கிற ஒரு ஏக்கம் இருக்கிறது. ஆனால் வந்து சொல்லுகிற ஒவ்வொருவருக்கும் யோபு சொல்லுகிறார், என் அன்பிற்குரியவர்களே, கடவுள் கொடுத்தார், கடவுள் எடுத்துக்கொண்டார், கடவுள் கொடுத்தார், அவர் எடுத்துக்கொண்டார், அவர்தான் எனக்கு 1,000 ஆடுகளை கொடுத்தார், ஒட்டகங்களை கொடுத்தார், கழுதைகளை கொடுத்தார், செல்வ பலங்களை எல்லாம் கொடுத்தார், ஆனால் இப்பொழுது அதே கடவுள் எடுத்துக்கொண்டார் என்கிற ஒரு உன்னதமான கேள்வியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் பதிலாக கொடுக்கிறார். இறுதியாக என்ன நடக்கிறது? சரி, சாத்தான் வந்து மீண்டுமாக ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், நிலபுலன்களை எல்லாம் இழந்த பிறகும், தன் புதல்வர்களை எல்லாம் இழந்த பிறகும் கூட எவ்வளவு உண்மையானவனாக இருக்கிறான் பார்த்தாயா என் சீடன், என் மீது எவ்வளவு அன்போடு இருக்கிறான் பார்த்தாயா என் மகன் என்று சொன்னபோது சாத்தான் சொல்லுகிறான், சரி, இதெல்லாம் சரிதான், ஒருவேளை அவனுடைய உடம்பில் கை வைத்தால், உடம்பில் கை வைத்தால் அவன் உன் மீது இருக்கிற விசுவாசத்தையும் அன்பையும் இழந்து விடுவான் என்று சொல்லுகிறான். உடம்பில் கை வை, ஆனால் உயிரில் கை வைக்காதே என்று சொல்லுகிறார் ஆண்டவர். உடம்பில் கை வைக்கப்படுகிறது எப்படி அப்படின்னா, உடல் முழுவதும் புண்கள் வருகிறது, உடல் முழுவதும் புண்கள், உடல் முழுவதும் புண்கள். அந்த புண்களை எப்படி விவிலி அறிஞர்கள் வர்ணிக்கிறார்கள் என்றால், அவன் ஓட்டை எடுத்து சொரிந்து கொள்ளுகிற அளவிற்கு அவனுடைய உடம்பில் அத்தனை விதையான வேதனைகள் உண்டாகிறது. அவ்வளவு கொடுமை, அவ்வளவு கொடுமையும் அவன் அனுபவிக்கின்ற சூழ்நிலையில் கூட என் அன்பிற்குரியவர்களே, இறைவனை அவன் ஒருபோதும் வெறுக்கவில்லை. அந்த அன்பு நிலையிலிருந்து அவன் வெல்ட்டு விலகிவிடவில்லை. பலர் வந்து சொல்லுகிறார்கள், ஏன் தன் மனைவி கூட சொல்லுகிறார், உன் உடம்பிலிருந்து நாற்றம் அடிக்கிறது, குடும்பம் செய்யவில்லை, உனக்கு இருக்கின்ற நோய் எனக்கும் தொற்றிவிடும் போல் இருக்கிறது, எனவே நீ என்ன, வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ற, வீட்டை விட்டு வெளியே போ, உனக்கு இருக்கும் நோய் எனக்கும் தொற்றிக்கொள்ள, எனவே வீட்டை விட்டு வெளியே போ. வீட்டை விட்டு வெளியே போன பிறகும் கூட அவர் சொல்லுகிறார், நான் இந்த உலகத்தில் நிர்வாணமாக வந்தேன், நிர்வாணமாகவே போகப் போகிறேன், எதுவும் இந்த உலகத்தில் நிரந்தரமில்லை, கடவுள் கொடுத்திருக்கிறார், அவர் எடுத்துக்கொண்டார் என்கிற உன்னது. நண்பர்கள் எல்லோரும் வந்து, ஏன் இந்த கடவுளை இன்னும் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறாய், இந்த கடவுளை சபித்து விட்டு நீ மாண்டுப்போ என்று சொல்லுகிற போதும் கூட என் அன்பிற்குரியவர்களை, ஒருபோதும் ஒருபோதும் யோபு அந்த நிலையிலிருந்து மாறவே இல்லை. கடவுள் இறுதியாக அவனுக்கு எவ்வாறு 7,000 ஆடுகள் இருந்ததோ 14,000 ஆடுகளாக கொடுக்க, 3,000 ஒட்டகங்கள் 6,000 ஒட்டகங்களாக மாறக்கூடிய இரட்டிப்பு ஆசீர்வாதத்தை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். நேற்றைய நாள் செய்தித்தாளில் வந்த ஒரு செய்தி என்ன அப்படின்னா, தன் மனைவிக்கு வாயில் கேன்சர் வருகிறது, வாய் புற்றுநோய் வருகிறது. வாய் புற்றுநோய் வந்தவுடன் அந்த மனைவியோடு குடும்பம் நடத்த முடியாது என்பதனால் கணவன் உடனடியாக சென்று நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அந்த வழக்கிலிருந்து ஒரு விவாகரத்து வாங்குவதற்காக கேட்கிறான். விவாகரத்து,
காரணம் இனிமேல் இந்த பெண்ணோடு குடும்பம் நடத்த முடியாது. இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் என்று சொல்லுகின்ற வாக்குறுதி எங்கே போனது? வாக்குறுதி எங்கே போனது? அந்த அன்பினுடைய நிலைப்பாடு எப்படியாக மாறிவிட்டது? ஒரு சின்ன நோய் வந்துவிட்டால், சின்ன கஷ்டம் வந்துவிட்டால், வாழ்வில் துன்பங்கள் வந்துவிட்டால் அன்பை புறக்கணிக்கின்ற நிலைப்பாடா நம்முடைய நிலைப்பாடு? அல்லது எந்த சூழ்நிலையும் தாங்கிக் கொண்டு கடவுள் இருக்கிறார் என்கிற வல்லமையோடு, கடவுள் இருக்கிறார் என்கிற அவருடைய வழிநடத்துதலோடு நடக்கின்ற இறையன்பினை சுவைக்கின்ற அன்பு பக்தர்களா நாம்? யோசித்து பார்க்க வேண்டும் என் அன்பிற்குரியவர்களே. தோபித்தினுடைய இரண்டாவது சான்றை நான் உங்களுக்கு விளக்கி காட்ட விரும்புகிறேன். தோபித்து என்கிற மனிதன் வெளிநாட்டில் தன்னுடைய நாட்டை விட்டுவிட்டு வெளியிலே வாழ்கிற போது மிகுந்த மகிழ்ச்சியோடு அவன் வாழ்கிறான், கவலையே இல்லாமல் வாழ்கிறான். காரணம், நான் கடவுளுடைய பிள்ளை, அந்த மகிழ்ச்சியை நான் அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்து பிறருக்கு உதவி செய்வதும், ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுப்பதும், பல நேரங்களில் இறந்து போன உடல்களை எல்லாம் கொண்டு வந்து அடக்கம் செய்வதும் ஆகிய மிக உன்னதமான பணியினை செய்கிறார் தோபித்து. மிக உன்னதமான ஒரு பணி, இறந்த உடல்களை எல்லாம் கொண்டு வந்து அடக்கம் செய்கின்ற மிகப்பெரிய ஒரு பணியை செய்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நீதிமான் நேர்மையாளருக்கு, இறைவன் மீது கொண்டிருக்கிற அன்பினை உடையவருக்கு, ஒரு நாள் சாதாரணமாக படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த இடத்தில் ஒரு பறவையினுடைய எச்சமானது அவருடைய கண்ணில் விழுந்து விடுகிறது. பறவையினுடைய எச்சம் கண்ணில் விழுந்து விடுகிறது. கண்கள் குருடாக போகும், கண்கள் குருடாக போகிறது. கேள்வி கேட்கிறார், நான் எல்லாம் நன்மையாக செய்து கொண்டிருக்கிறேன், நல்ல விஷயங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன் இந்த உலகிற்கு, எனக்கு ஏன் இந்த நிலை? அவர் கேள்வி கேட்டிருக்கலாம், ஆனால் அதை பற்றியெல்லாம் யோசிக்காமல், அதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் கடவுள் மீது கொண்டிருக்கிற மிகுந்த அன்பினால் மீண்டும் மீண்டும் ஏழை எளியவருக்கு உதவி செய்வதும், கைவிடப்பட்டோர்களை அரவணைப்பதும், இறந்த உடல்களை அடக்கம் செய்வதும் என்று தன் பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். அதனால் மீண்டும் இழந்து போன பார்வையை பெற்றுக்கொள்ளுகிற அளவிற்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. என் அன்பிற்குரியவர்களே, இதுதான் அன்பினுடைய அடையாளம். அன்பு நம்மை இணைக்கும், பிரிக்காது. அன்பு கோபம் கொள்ளும், ஆனால் நம்மை ஒருபோதும் வெறுக்காது. அன்பு நம்மை தண்டிக்கும், ஆனால் அது காயப்படுத்தாது. அன்பு பலவற்றை நமக்கு கொடுக்கும், ஒருபோதும் நம்மை கெடுக்காது. அன்பு நம்முடைய உரிமையை எடுத்துக்கொள்ளும், உரிமையை ஒருபோதும் திணிக்காது. அன்பு புகழும், ஒருபோதும் நம்மை இகழ்ந்து ஒதுக்காது. அன்பு எப்பொழுதும் நம்மை தொடர்ந்து வந்து கொண்டிருப்பது, ஒருபோதும் அது தேங்கி நின்று நம்மை குழப்பத்திற்கு உள்ளாக்காது. அன்பு நாள்தோறும் மேனியாய் வளர்வது, ஒருபோதும் அது தேய்பிரியாக குறைவது இல்லை. எனவே சாதிக்க தூண்டுகிற இந்த அன்பினை நம் வாழ்வில் அனுதினமும் கடைபிடிக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். இறைவனுடைய அன்பு இது அனைத்தையும் விட மேலானது, அனைத்தையும் விட மேலானது. அதனால்தான் முதல்லே சொன்னே, நான் சில பேர் காயப்பட்டு வந்திருக்கலாம் அன்பினால், சில பேர் நொறுங்குண்டு வந்திருக்கலாம், சில பேர் கண்ணீரோடு வந்திருக்கலாம், வேதனையோடு வந்திருக்கலாம், அன்பினால் பாதிக்கப்பட்டு இங்கு வந்திருக்கலாம். ஆனால் ஆறுதல் தருகின்ற இதயம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயம். என் அன்பிற்குரியவர்களே, ஒரு சிறுவன் ஒருவன் இருந்தான், சிறுவன் ஒருவன் இருந்தான். பல குச்சிகளை எல்லாம் வைத்து கொண்டு ஒரு படகு ஒன்றை அவன் அமைக்கிறான், ஒரு படகு ஒன்றை செய்கிறான். அந்த படகு பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது, பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது. அழகாக இருக்கிற அந்த சிறிய படகை ஒரு தண்ணீரில் விட்டு ஓட விட்டு பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் சிறுவன், ஓட விட்டு பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். எனவே அந்த படகை கொண்டு போய் அருகில் இருக்கின்ற அந்த ஆற்றில் விடுகிறான். ஆற்றில் அந்த தண்ணீரில் அது போகின்ற போது அது அசைவாடி அழகாக செல்வதை இந்த சிறுவன் பார்த்து 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 ரசிக்கிறான், பார்த்து பார்த்து ரசிக்கிறான். அது கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக அசைவாடிக்கொண்டே போகிறது. தண்ணீருடைய வேகம் அதிகரிக்க அதிகரிக்க படகு வேகமாக ஓட ஆரம்பிக்கிறது, படகு வேகமாக போகிறது. இவனும் அதன் பின்பாக ஓடுகிறான். தண்ணீருடைய வேகம் அதிகரிக்க படகு அவனுடைய கண்களின் பார்வையை விட்டு வெகு தூரமாக சென்று மறைந்து விடுகிறது. மிகுந்த சோகத்துடன், மிகுந்த வருத்தத்துடன் அவன் வீட்டிற்கு திரும்புகிறான். நாட்கள் பல கடக்கிறது. ஒரு நாள் தன் தாய் தந்தையோடு சந்தை விலைக்கு போகிறான், சந்தைக்கு போகிறான். சந்தைக்கு போய்விட்டு பொருட்களை எல்லாம் வாங்கி கொண்டிருக்கும் போது கடைகளை அப்படியே பார்த்து கொண்டிருக்கிற அந்த சிறுவனுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. என்ன என்றால், அவன் இழந்த, தொலைத்த, அவன் கண் பார்வையிலிருந்து விலகி போன அந்த ஒரு படகானது ஒரு கடையில் இருப்பதை இவன் பார்க்கிறான், ஒரு கடையில் இருப்பதை பார்க்கிறான். ஒரே ஆச்சரியம். வேகமாக ஓடி அந்த கடைக்காரிடத்தில், இது என்னுடைய படகு, என்னுடைய படகு என்று அவன் சொல்லுகிறான். கடைக்காரன் சொல்லிட்டாரு, உன்னுடைய படகா இருக்கலாம், ஆனால் இப்போ அது எங்கே வந்திருக்கு? என் கடைக்கு வந்திருக்குது, என் கடைக்கு வந்திருக்குது.
இது உனக்கு வேணும் என்றால் 1000 ரூபாய் கொடுத்து விட்டு நீ எடுத்துக்கொண்டு போகலாம் என்று, 1000 ரூபாய் கொடுத்து விட்டு இதை நீ எடுத்துக்கொண்டு போகலாம் என்று சொல்றார். பாக்கெட்டில் கைவிட்டு பார்க்கறான், பைசா இல்லை. வேகமாக தன் தாய் தந்தை இடத்தில் ஓடுகிறான், அப்பா எனக்கு 1000 ரூபாய் கொடுங்கள், 1000 ரூபாய் கொடுங்கள். மகனுடைய சொல்லிற்கிணங்க தந்தை 1000 ரூபாய் கொடுக்கிறார். உடனடியாக அந்த 1000 ரூபாயை கொடுத்து வந்து அந்த உரிமையாளரிடத்தில் கொடுத்து அந்த படகை கொடுங்கள் என்று வாங்கிக் கொள்கிறான். படகை தன் கையில் வைத்து கொண்டு என் அன்பிற்குரியவர்களை அவன் சொன்ன வார்த்தை, அந்த சொன்ன வார்த்தைகள் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உன்னதமான வார்த்தைகளாக நான் பார்க்கிறேன். என்ன தெரியுமா சொன்னான் அந்த சிறுவன் தன் படகை கையில் வைத்து கொண்டு? ஏ லிட்டில் போட், ஐ பாட் யூ டூ டைம்ஸ். ஃபர்ஸ்ட் ஐ மேட் யூ, செகண்ட் ஐ பாட் யூ என்று சொல்லுகிறான். அதாவது, ஏ சிறிய படகே, உன்னை நான் இருமுறை மீட்டுக் கொண்டிருக்கிறேன், இருமுறை பெற்றிருக்கிறேன். உன்னை நான் படைத்தவன், உன்னை உருவாக்கியவன். இரண்டாவது, என் இரத்தத்தை சிந்தி உன்னை நான் மீட்டுக் கொண்டிருக்கிறேன், விலை கொடுத்து உன்னை நான் பெற்றிருக்கிறேன் என்று சொன்னான். என் அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு இப்படிப்பட்டதாக இருக்கிறது. நம்மை படைத்தவர், உருவாக்குகிறவர், அனுதினமும் காத்து கொண்டிருக்கிறவர் இந்த அன்பு ஆண்டவர். இரண்டாவதாக, தன் இரத்தத்தையே சிந்தி கல்வாரி மலையில் நம்மை மீட்டுக் கொண்ட அன்பு இறைமகனாக இருக்கிறார். எனவேதான் இறை அன்பு பிறர் அன்பை விட மேலானதாக இருக்கிறது. பல நேரங்களில் நாம் புகழ்ந்து பேசலாம், தாயினுடைய அன்பு மிக மிக சிறந்தது என்று. தாயினுடைய அன்பை பெற்ற பிள்ளை மட்டும்தான் சுவைக்க முடியும், பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க, உங்க அம்மா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க, ஐயோ இது மோசமானது, வாய் திறந்தா மூடாது. அல்லது ஒருவேளை உன் மனைவியிடத்தில் கேட்டுப்பார், என் தாய் எப்படி என்று. எவ்வளவு பிரச்சனை வரும்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அப்ப தாயினுடைய அன்பு என்பது அந்த அளவுக்கு ஒரு முழுமையை தருவதாக இல்லை. எசாயா 66:12-14 வரை உள்ள இறை வார்த்தைகள் மிகுந்த ஆறுதல் தருகிற இறை வார்த்தைகளாக அமைந்திருக்கிறது. நீங்கள் என் மார்பிலிருந்து பாலை பருகுவீர்கள், என் மார்பில் வைத்து நீங்கள் அனைத்து சுமக்கப்படுவீர்கள். என் மடியில் வைத்து நீங்கள் தாளாட்டப்படுவீர்கள். எவ்வளவு ஒரு தாய் உள்ளத்தோடு கடவுள் பேசுகிறார் பாருங்கள். நீங்கள் என் பாலை பருகுவீர்கள், மார்பில் அனைத்து சுமக்கப்படுவீர்கள், மடியில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுகிறேன். அப்ப கவலையோ, கண்ணீரோ, வருத்தமோ, வேதனையோ, துன்பமோ எதுவும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், கடவுளுடைய அன்பு நம்மோடு இருக்கும் போது வேறு ஒன்றும் நம்மை செய்ய முடியாது என்கிற உறுதியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், ரோமையருக்கு எழுதிய திருமடல் 8:35 இறைவார்த்தை சொல்லுகிறது, கிறிஸ்துவினுடைய அன்பிலிருந்து நம்மை எது பிரிக்க முடியும், எது நம்மை பிரிக்கக்கூடியது எது என்று கேட்கிறார். வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா, எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? கடவுளுடைய அன்பு அவ்வளவு உண்மையானது, மேன்மையானது. சாவோ, வாழ்வோ, வானத்தூதரோ, ஆட்சியாளர்களோ, நிகழ்வனவோ, வருவனவோ, எதுவும் நம்மை பிரிக்காது கிறிஸ்துவினுடைய அன்பிலிருந்து. அதுதான் உன்னதமான கடவுளுடைய அன்பு, அந்த கடவுளுடைய அன்பை நாம் சுவைப்பதற்காக தான் என் அன்பிற்குரியவர்களே அழகான இந்த இடத்தில் நாம் வந்திருக்கிறோம். அன்பு மன்னிக்கும், அன்பு நம்மை தேடி வரும், அன்பு கோபம் கொண்டாலும் சாட்டை எடுத்து ஆண்டவர் அந்த ஆலயத்தில் விற்று கொண்டிருந்தவர்களை விரட்டி அடித்தாலும் அவர்கள் மனம் மாறி ஆண்டவருடைய பிள்ளையாக மாற வேண்டும் என்பதனால் கோபப்பட்டாலும் அன்பு இனிதாக பேசக்கூடியதாய், கண்ணீர் விட்டுகின்றதாய், அன்பு சுகமளிக்கக்கூடியதாய் மாறுகிறது. பாவியான பெண், விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை விடுவித்தது அன்பு. ஊதாரி மகன் எங்கோ தொலைந்து போன போது அவனை தேடி அவனை மீண்டுமாக தன் குடும்பத்தில் இணைத்து கொண்டது அன்பு. சமாரிய பெண் உறவுகள் அற்று கைவிடப்பட்ட நிலையில் அவளோடு ஆறுதல் வார்த்தைகளை பேசியது அன்பு. மரணப்படுக்கையில் இருந்தபோது அவர்களை எல்லாம் ஆறுதல் படுத்தி, தேறுதல் படுத்தி சுகப்படுத்தியது அன்பு. லாசர் இறந்து போன போது கண்ணீர் வடித்தது ஆண்டவருடைய அன்பு. இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும் சுகம் பெறுவேன் என்று சொன்னாலே அன்பு. அத்தகைய அன்பை சுவைக்கத்தான் என் அன்பிற்குரியவர்களை நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பேரன்பாகி ஆண்டவரை நாம் சுமப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை அதற்கு மிகப்பெரிய ஒரு சான்றாய் அமைந்திருக்கிறது. சிலுவை மிகப்பெரிய ஒரு சான்று. எல்லாவற்றிற்கும் மேலாக முழு இதயத்தோடு,
முழு உள்ளத்தோடு முழு மனதோடு ஆண்டவரை நாம் எப்பொழுதும் அன்பு செய்ய வேண்டும். சிலுவை நேர்பாதையில் இருப்பது, சிலுவை பக்கவாட்டில் இருப்பது. நாம் கடவுளை எவ்வாறு அன்பு செய்கிறோமோ அதுபோன்று நம் உடன் வாடுகிற பிற சகோதர சகோதரிகளை அன்பு செய்ய வேண்டும். கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு பிறரை வெறுப்பவன் பொய்யன் என்று உரைக்கிறார். அல்லது பிறரையெல்லாம் அன்பு செய்து கொண்டு கடவுளை நாம் வெறுக்கிறவர்களாக மாறிவிட முடியாது. கடவுளுடைய அன்பு பிறரில் பகிரப்படுகிறது. கடவுளுடைய அன்பை சுவைத்தவர்களாய் பிறர் அன்பில் அதை பகிர்வோம். என்றும் இறைவனுடைய ஆசீரை பெற்று மகிழ்வோம். இயேசுவின் தூய இதயத்திலிருந்து அன்பு வருகிறது. இயேசுவின் தூய இருதயத்திலிருந்து மகிழ்ச்சி வருகிறது. இயேசுவின் தூய இருதயத்திலிருந்து நிம்மதி வருகிறது. நிம்மதி, அன்பு, மகிழ்ச்சி, அமைதியை பெற்று நிறைவான வாழ்வு வாழ்வோம். காட் பிளஸ் யூ. ஆமென். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் அற்புத இயேசு டிவி, சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல். வணக்கம். என்னோட பேர் நெல்சன் ஆந்தனி ஜோக்கியம், அற்புத இயேசு டிவியோட ஃபவுண்டர். இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்று நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்றேன். மறக்காம இந்த வீடியோக்கு கடைசியில் இருக்கிற அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்க உங்களால் முடிஞ்ச காணிக்கையை நீங்கள் தரலாம். நன்றி. உங்களோட அற்புதர் இயேசு டிவிக்காக நெல்சன் ஆந்தனி ஜோக்கியம். தேங்க்யூ.